அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரு அஞ்சு விஷயம். இந்த அஞ்சு விஷயங்களை யார் வழக்கமாக செஞ்சு வரீங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறந்த முறையில் மாறும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், முசீபத்து, நோய் நொடிகள் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்தால், ரொம்ப அழுது கண்ணீர் வடித்து உங்கள் வாழ்க்கையே ரொம்ப வேஸ்ட் இந்த வாழ்க்கை சொல்லிட்டு நீங்கள் மனசு வெறுத்து போயிருந்தால், இந்த அஞ்சு விஷயங்களை தினமும் நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி கடைபிடிச்சிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றத்தை நீங்க காணலாம். ஒரு ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வாழ்றக்கூடிய வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு தோணும். ஒரு சந்தோஷமா மாறும். உங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்தா, அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒன்று ஒன்று நாங்கள் சொல்லும் போது இதெல்லாம் யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அவங்களும் இன்ஷால்லா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் முதல் விஷயம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உது செஞ்சுட்டு நீங்கள் வரணும். நீங்கள் நார்மலாக நம்ம தொழும் போது உது செஞ்சுட்டு வருவோம்ல, அதே மாதிரி தொழும் போது எப்படி நம்ம ப்ராப்பராக உது செய்கிறோமோ சேம் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக உது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படுங்க. இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அவங்க செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர்களுடைய சுன்னாவை ஃபாலோ பண்ண அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம நைட்டு தூங்குறோம், காலையில எழுந்திருக்கிற வரைக்கும் நமக்காக ஒரு மலக்கு காவல் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? அது நாம கேட்கிற ஒரு துவாவால அல்லாஹ் சுபானஹு தஆலா அந்த மலக்கை நமக்காக நிர்ணயிக்கிறான். அந்த துவா என்னன்னா ஆயத்துல் குர்ஷி. ஆயத்துல் குர்ஷியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். அதனாலதான் நான் ஸ்கிரீன்ல இதை நான் போடல. ஆயத்துல் குர்ஷியை நீங்க தூங்கத்துக்கு முன்னாடி ஓதிட்டு படுக்கும் போது அல்லாஹ் சுபானஹு தஆலா நமக்காக ஒரு மலக்கை நிர்ணயிக்கிறான். இது காலை நேரம் வரை ஷைத்தான் நம்ம நெருங்க விடாம இந்த மலக்குமார்கள் நம்ம பாதுகாப்பாங்க. அதாவது ஒரு மலக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு மலக்கு சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயிச்சு விடுவான். யாருக்கு? ஆயத்தல் குர்ஷியை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதுறவங்களுக்கு. உங்களில் எத்தனை பேர் ஆயத்தல் குர்ஷி ஓதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக ஓத வேண்டிய துவா என்னன்னா அல் பக்கராவோட கடைசி ரெண்டு அத்தியாயம் ஆமன ரசூலு சொல்லிட்டு வரும். இதை நான் ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கேன், அதனாலதான் அந்த துவா அடங்கியிருக்கு. இந்த ரெண்டு வசனங்களோட சிறப்பை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறதால நான் அந்தளவுக்கு நான் சொல்லலை. தெரியாதவங்க அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வசனங்களில் நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓதிட்டு படுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து முசீபத்துக்களும் விலகும். இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். அதனால் இனி வரும் நாட்களில் ஒரு நாளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வசனங்களையும் ஓதிக்கிங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடினா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஓதணும்னு இல்லை, நீங்கள் இஷா தொழுதுட்டு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஓதிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க, ஆனால் மறக்காமல் ஓதிட்டு வாங்க. அடுத்ததாக எந்த துவா ஓதலனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு துவாக்களை ஓதியுள்ளார்கள். மிக மிக சிறந்த துவாக்கள். நம்ம பல முசீபத்துகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய மூணு சூறாக்கள். இந்த மூணு சூறாக்களை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு விஷயங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மூணு சூறாக்கள் என்னென்னா சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இக்லாஸ். இந்த மூணு சூறாவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா தான். திருக்குறானின் கடைசி
மூணு சூறாக்கள். இதை நீங்கள் எப்படி ஓதுனா, இந்த மூணு சூறாக்களையும் ஓதிட்டு உங்கள் கையில் நல்லா ஊதிக்கிங்க. ஊதிட்டு அந்த கையாலேயே எடுத்துகிட்டு போய் உங்கள் முகத்துலேருந்து உங்கள் பாதம் வரை, அதாவது உங்கள் கை எந்த உங்கள் உடல் உறுப்புகளை எந்த இடத்துலலாம் தடவ முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் டச் பண்ணுற மாதிரி கடைசியில் பாதம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இதே மாதிரி மூணு முறை செஞ்சுக்கிங்க. ரொம்ப சிறப்பான சூறாக்கள் இவை. இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி உங்கள் உடம்பு முழுக்க தடவும் போது இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா அந்த மூணு சூறாக்களுமே பாதுகாப்பை பெற்றுத்தரும் சூறாக்கள். கண் திருஷ்டியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரும். மற்றவர்களின் அந்த தீய கண், அதான் கண் திருஷ்டி, பொறாமை பார்வை, இதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரும். கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள், இதனோட பார்வையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதோடு இல்லாமல் நம்ம உடம்பில் ஏதாவது நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அதுவும் இதன் மூலமாக விலகும். இந்த சூறாக்கள் மூலமாக நாம் நோய் நிவாரணமும் பெறலாம். நோய் நிவாரணத்துக்கு இதை விட மிக சிறந்த சூறாக்கள் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற நிலையில் இருக்கும் போதும் இந்த மூணு சூறாக்களை ஓதி தான் உடம்பு ஃபுல்லாக தடவி இருக்கிறாங்க. அதனால இந்த சூறாக்களை நீங்கள் தினமும் ஓதி வரும்போது இன்ஷால்லா பல பிரச்சனைகள் வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய இந்த விஷயத்துக்கு காரணம் மற்றவர்களின் அந்த கண் திருஷ்டி, அந்த தீய பார்வை, பொறாமை பார்வை, இதிலிருந்து கூட நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்தையும் இந்த மூணு சூறாக்கள் முறியடிக்கும். அதனால நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மூணு சூறாக்களை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது. அதனால இனி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதுகிற துவாக்களோட இந்த மூணு சூறாக்களையும் ஓதிட்டு படுங்க. அடுத்ததாக நான்காவது விஷயம், ஒரு மூணு திக்ருகள் இருக்குது. இந்த மூணு திக்ருகளை ஓதிட்டு படுக்கும்போது அந்த திக்ருகள் மூலமாக நமக்கு பல பலன்கள் கிடைக்கும். அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னென்னா நம்முடைய உடல் வலி, மனவலி, இது எல்லாத்துலேருந்தும் விடுதலை கிடைக்கும். ஏன்னா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள், அவர்கள் தன் தந்தையிடம் வந்து எனக்கு ரொம்ப வேலையாக இருக்குது, வீட்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேலையாக இருந்தது, அப்போது எனக்கு ஒரு பணியால், அதாவது வேலைக்காரங்க ஏதாவது வேணும் அப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு நபி அவர்களிடம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூணு திக்ருகளை கற்றுத்தந்து ஒரு பணியாளர் இருப்பதை விட இந்த திக்ருகள் நீ ஓதும்போது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திக்ருகள் ஓதுவதன் மூலம் நம்முடைய அனைத்து வலிகள், மனசுல ஆயிரம் வலிகளோட நம்ம தூங்குவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் சொல்லிட்டு. அதே போல நம்ம நாள் ஃபுல்லா வீட்டு வேலை செய்வோம், பெண்களா இருந்தா வீட்டு வேலை இருக்கும், ஆண்களாக இருந்தா வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டா வருவீங்க, அந்த மாதிரி உடம்பு வலியும் இருக்கும். இந்த மூணு திக்ருகள் அந்த வலிகளை நீக்கும். ஏன்னா இதை நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தன் மகளுக்கு கற்று தந்துள்ள திக்ருகள். அதனால இந்த திக்ருகளை நீங்க ஓதி பாருங்க. இன்ஷால்லா அனைத்து வலிகளிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மனதுல ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இனிமே மறக்காம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ் 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும், அல்லாஹு அக்பர் 34 முறையும் சொல்லிட்டு மொத்தமாக 100 முறை வரும். இதை ஓதிட்டு படுங்க. இந்த மூணு திக்ருகளுமே ரொம்ப சிறப்பான திக்ருகள். உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள், சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள். இதனோட சிறப்பை அறிந்து தான் ஷைத்தான் இதை நம்ம செய்ய விடாம, ஓத விடாம நம்ம தூங்க வச்சிருவான், நம்மளுக்கு மறதியை கொடுத்துடுவான். இதனோட சிறப்பை அறிந்து தான், அதனால இனி வரும் நாட்களில் இதனோட சிறப்பை அறிஞ்சு ஷைத்தானுடைய அந்த சதிகளுக்கு, அந்த சூழ்ச்சிகளுக்கு ஆளாகாமல் தினமும் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அதாவது நான் சொல்ற முறை எப்படி 33, 33, 34 சொல்லிட்டு 100 முறையை ஒதுக்கிங்க. அடுத்து கடைசியாக வலப்புறமா சாஞ்சி படுத்துட்டு இந்த துவாவை ஓதிட்டு படுத்துருங்க. அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஹ்யா, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டே நான் மரணிக்கிறேன் மேலும் உயிர் பெற செய்கிறேன். ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கும்போது இந்த உறக்கமும் ஒரு சிறு மரணம் தான், அதை ஞாபகப்படுத்துகிற வரிகள் தான் இது. அதனால் அவசியம் இந்த துவாவை ஓதிட்டு படுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான். இந்த அஞ்சு விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு விஷயங்கள் கரெக்டாக ஆர்டராக ஒன்றுனா செஞ்சு நீங்கள் தூங்கணும். அதாவது முதல்ல உது செய்யணும், ரெண்டாவதாக ஆயத்தல் குர்ஷி ஓதிக்கிங்க, மூணாவதாக மூணு சூறாக்கள், குல் சூறாக்கள், மூணு சூறாக்களை கையில் ஊதி உடம்பு முழுக்க தடவிக்கிங்க. இந்த மாதிரி மூணு முறை செஞ்சுக்கிங்க.
நான்காவதாக சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர். இந்த மூணு திக்ருகளை மொத்தமாக 100 முறை ஓதிக்கிங்க. கடைசியாக வலது புறமாக திரும்பி படுத்துட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வகையாக சொல்லிட்டு இந்த துவாவை ஓதி படுத்துடுங்க. இந்த 5 துவாக்கள், இதில் 4 துவாக்கள் வரும். முன்னாடி நம்ம சொன்னது சுன்னா உது செய்யறது. இந்த 5 விஷயங்களை யார் வழக்கமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக செய்யணும், மறக்காமல் செய்யணும். நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எவ்வளவு வேலை, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஓதாமல் தூங்கவே மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு இனி ஒரு நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுன்னா விலகும். அனைத்து முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை காப்பாற்றுவான், உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றுவான். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை நீங்கள் காணலாம் இந்த 5 விஷயங்களை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வரும்போது. நான் சொல்லியிருக்கிற இந்த 5 விஷயங்களையும் வழக்கமாக பேணி நடக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜசக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.